வெல்கம் டு ஐஎன்ஆர்ஸ் கிச்சன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். இங்க பாருங்க, நான் 200 கிராம் உளுந்து எடுத்து வச்சிருக்கேன். இத வெறும் சட்டியில போட்டு நல்லா வறுத்துக்க போறோம். நல்லா பொன்னிறமா வாகற வரைக்கும் வறுக்கணும். ரொம்ப அடுப்பு ஏத்தி வச்சு வறுக்காதீங்க. நல்லா சிம்ல வச்சு, ரொம்ப சிம்லயே வைக்க வேண்டாம். நாம சாதாரணமா வச்சு நல்ல கோல்டன் பிரவுன் பொன்னிறமா வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இப்ப காமிக்கிற வறுத்து பாருங்க, வெள்ளை கலரா இருந்த உளுந்து இப்ப நல்லா பொன்னிறமா ஆயிடுச்சு பாத்தீங்களா. இன்னொன்னு, விழும்போது உங்களுக்கு நல்லா முறுமுறுப்பான சவுண்டும் வரும். இப்ப பாருங்க, இப்ப நான் எடுத்து இதை கொட்டிடுறேன். கொட்டிட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். அதுல 15 மிளகாய், வீட்டு மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். குண்டு மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. சட்டி ரொம்ப காய விடாதீங்க, கருகிடும். நல்லா உள்ள வரைக்கும், அந்த உள்ள இருக்கிற விதை வேகிற வரைக்கும் நல்லா சிம்ல வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இங்க பாருங்க, மிளகாய் நல்லா வறுபட்டுச்சு. இப்போ நம்ம இந்த மிளகாவை எண்ணெயில இருந்து அப்படியே ரெண்டு ரெண்டு மிளகாவா எடுத்துறலாம். பாருங்க கருவேப்பிலை, இது வந்து எங்க வீட்ல வச்சிருக்க மரத்துல இருந்து கருவேப்பிலை. இது நாட்டு கருவேப்பிலை, நல்ல ஊசி ஊசியா இருக்கு பாத்தீங்களா. இலை நல்ல இளம் இலையா எடுத்திருக்கேன். நீங்க கடையில் உள்ள கருவேப்பிலையும் திரிச்சுக்கலாம். ஆனா வீட்ல இந்த மாதிரி நாட்டு கருவேப்பிலை கடையிலேயே ஒரு சில டைம் கிடைக்கும். அப்படி இருந்ததுன்னா அது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், வாசனையும் நல்லா இருக்கும். இந்த கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கருவேப்பிலைய எண்ணெயில அப்படியே போட்டுருங்க. போட்டு அடுப்ப நல்லா சிம்ல வச்சு லேசா வறுத்து விடுங்க. நான் மொத்தம் 200 கிராம் உளுந்து எடுத்து வச்சிருந்தேன். அந்த 200 கிராம் உளுந்துக்கு 15 மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு எவ்வளவு கருவேப்பிலை போட்டிருக்கேன் பாத்துக்கோங்க. ஒரு சின்ன கடாயினா ஒரு கடாய் அளவுக்கு இருக்கும். இது நல்லா பெரிய சைஸ் கடாயி, இதுலயே பாதி அளவுக்கு கருவேப்பிலை இருக்கு. நீங்க 200 கிராம் உளுந்துக்கு இவ்வளவு கருவேப்பிலை போடலாம். இந்த கருவேப்பிலை நல்லா முறுமுறுன்னு வறுபடணும். நீங்க அதுக்காக அடுப்பை ஏத்தி வச்சு வறுத்தீங்கன்னா கலர் மாறிடும். அப்படி ஏத்தி வச்சு வறுக்காம நல்ல சிம்லயே வச்சு வருங்க. குழந்தை நீங்க இப்ப போனையே பாத்துட்டு இருக்காங்க, வேற வழியும் இல்ல. ஆன்லைன் கிளாஸ் போன் பார்த்துதான் ஆகணும். அந்த டைம்ல நீங்க இந்த மாதிரி கருவேப்பிலை நிறைய சமையல்ல சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா கண் வீணாகாமலே இருக்கும், கண்ணு ஆபரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலையே வராது. நம்மளும் பிள்ளைங்களை திட்டிகிட்டே இருக்க வேண்டாம். சாப்பிடவும் இது டேஸ்டா இருக்கும், ஒன்றும் கஷ்டப்பட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்காது. நீங்க எப்படி இருக்குன்னு பாருங்க சாப்பிட முடியும் போது. இங்க பாருங்க, நல்லா முக்கால்வாசி வறுபட்டுருச்சு கருவேப்பிலை. இப்போ இந்த அளவு நல்லா வதங்கணும்னா நல்லா வாசனை வரும், கருவேப்பிலை தாளிச்ச வாசனை மாதிரி. அப்போ இந்த உளுந்து ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இந்த உளுந்தையும் இதில் சேர்த்துருங்க. இந்த உளுந்தை இப்போ இது எதுக்காக இதில் சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஊர்லலாம் வேர்க்கடலை வறுத்தாங்கன்னா கீழே உப்போ இல்லை மணலோ சேர்த்து வறுப்பாங்க. அது எதுக்காகனா நல்லா சூடாக உள்வாங்கி நல்லா வேர்க்கடலை முறுமுறுன்னு ஆகணுங்கிறதுக்காக. அதே மாதிரி தான் இந்த உளுந்த வறுத்த உளுந்த உள்ளே போட்டு வறுக்கும்போது அந்த உளுந்தில் உள்ள சூடு நல்லா கனகனப்பாக மணலில் வறுக்கிற மாதிரி இந்த கருவேப்பிலை நல்லா மொறுமொறு மொறுமொறுன்னு ஆகிடும். இப்போ இங்கே பாருங்கள், பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன். 200 உளுந்துக்கு கிட்டத்தட்ட இதில் ஒரு 10 பல் பூண்டு இருக்கும். பெரிய பெரிய பல்லாக எடுக்காதீங்க, இது மாதிரி குட்டி 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 பல்லாக எடுத்துக்கோங்க. எதுக்காகனா பெரிய பல்லுனா அது உங்களுக்கு ஈரப்பசை நிற்கும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பல்லாக எடுத்துக்கோங்க. அதையும் அதில் போட்டுட்டு இந்த ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மிளகாய், இதையும் இதில் போட்டுருங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா
கலந்து விட்டு வறுத்துக்கோங்க. இங்க பாருங்க நல்லா வறுத்துட்டேன். நான் உளுந்து போட்டதுக்கு அப்புறம் 15 நிமிஷம் வறுத்துறேன். பாத்தீங்களா உளுந்து கலரே பாருங்க கோல்டன் கலர் அடிச்சு சரசரன்னு விழுது. உதாரணத்துக்குங்க பாருங்க. பாத்தீங்களா நொறுங்கிடுச்சு. இத மாதிரி நொறுங்கணும். அந்த அளவு மொறுமொறுன ஆயிடுச்சு. இது மாதிரி ஆறின உடனே நல்லா மிக்ஸில போட்டு இந்துப்பு போட்டு நல்லா பவுடர் ஆக்கி வெச்சுக்கோங்க. நான் இது பவுடர் ஆக்கிட்டு உங்ககிட்ட காமிக்கறேன் எப்படி வந்திருக்கு. இங்க பாருங்க நான் நல்லா வறுத்தத பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். நல்லா நைஸா அரைச்சிருக்கேன். நீங்க இந்த மாதிரி சாதத்துல கடுகு உளுத்தம் பருப்பு முந்திரி பருப்பு தாளிச்சு இதல ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து பிள்ளைங்களுக்கு டிபன் பாக்ஸ்க்கு நீங்க கொடுத்து விடலாம். ஸ்பூன்ல சாப்பிடவும் நல்லா இருக்கும். ஹெல்தியான ஒரு ஃபுட். நீங்க இத குடுக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு முடி கொட்டாம இருக்கும். நல்ல கண் பார்வை பிரச்சனை வரவே வராது. நீங்க இத செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துலயே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.